அன்பு சொந்தங்களே ஆன்ம உறவுகளே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே நீரின் தன்மையை தொடர்ந்து பெருமான் பேசுறாங்க அதை நாம இப்போ நானூத்தி இருபத்தி ஒண்ணு நானூத்தி இருபத்தி ரெண்டுல அதை நம்ம பார்க்கலாம் சத்தர்கள் நிறைவகை உரை வகை ஆதர புரிந்த அருட்பெரும் ஜோதி நீரினில் தண்ணீருக்குள்ளாக தண்ணினி தண்ணையில சத்தர்கள் செயல்படக்கூடிய தன்மை உள்ள பல வகை நிறைவகை வகை நிறைந்திருக்கக்கூடிய அதிகமாக பணி செயல்படக்கூடிய ஆறுதர பக்குவம் பக்குவத்தோடு தன்மை உள்ளதாக புரிந்த புரியக்கூடிய செயல்படக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவன் இதன்மே உள்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரினில் சத்தர்கள் பக்குவம் பெற்ற மனிதர்களை நீர்நிலை நதிகளை புனிதமாக சொல்றேன் இல்லையா ஒரு நதியில குடிச்சா நாம் புனிதம் ஆயிடும் சொல்றேன் இல்லையா அப்படி நல்ல மனிதர்களை கூட புனிதர்களாக மாற்றக்கூடிய தன்மை இந்த நீருக்கு உண்டு நீரினில் சத்தர்கள் சக்தர்கள்லாம் இங்க முனிவர்கள் சொல்லுவோம் ரிஷிகள் சொல்லலாம் அப்புறம் நதிக்கரைல உட்காந்து ஞானிய தவம் செய்யக்கூடிய ஆசிரமவாசிகள் இவங்க எல்லாம் அந்த நதிக்கரை குடிச்சவன நாம புனித ஆயிட்டோம்னு சொல்லுவோம் இப்ப கங்கையில குடிச்சா புனிதம்னு சொல்றேன் இல்லையா அதே போல இந்த புனிதத்தன்மை உடையதாக இந்த நீர் விளங்குது இந்த நீர்ல பக்குவம் பெற்ற மனிதர்கள் இந்த நீரை புனிதமாக நினைச்சி குளிக்கிறதுனால அவருடைய நீரை மதிக்கிறார்கள் குறிப்பா சொல்ல நீரை மதிக்கிறாங்க போட்டுறாங்க தெய்வமாகவே நினைக்கிறாங்க கங்கையை தெய்வமாக தாயாக பாவிக்கிறாங்க இதே போல இந்த நீர் புனித தன்மையான ஒன்றாகவும் பயன்படுகிறது நதிக்கரை ஓரளவு உட்காரக்கூடிய கலாச்சாரமாகவும் விளங்குகிறது நதிக்கரையில் ரிஷிகள் மகான்கள் ராசுரம் அமைச்சு வாழ்கிறாங்க இல்லையா அப்படி ஆசிரமம் அமைச்சு வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையும் இந்த நீர்நிலைகளில் உண்டாக்குகிறது மனிதன் மனித குலத்துக்கு மேம்பாடாக இந்த நதிகள் அமைகிறது நீரின்றி அமையாது உலகம் பழமொழிக்கு இல்லையா அப்படி இந்த நீர் பயிர்கள் வளரவும் மனிதர்களுக்கு தேவையான உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி ஆக்குவதற்கும் இந்த நீர் பயன்படுகிறது அந்த நீரின் மேன்மையைப் பற்றி இந்த இறைவன் சொல்றார் இப்படியேப்பட்ட மேன்மையுள்ள நீரையும் இறைவன் படைத்திருக்கிறார் அப்படின்றபடியா இப்ப நிறைய விஷயங்கள பாத்தீங்கன்னா நிறைய நதிகளை மக்கள் வந்து தெய்வமா பாவிக்கிறாங்க கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி இப்படி இப்படியேப்பட்ட தன்மை வாழ்ந்த நீராகவும் இந்த தண்ணீர் விளங்குகிறது இதை படைத்தவன் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஜோதி என்று பொருள்புண்படியாக இந்த இரண்டு வரிகளில் விளக்குறார் நீரினில் சத்தர்கள் நிறைவகை உறைவகை உறைவகைன்னா அங்க வசிக்கிறது ஆர்தர புரிந்த அருட்பெரும் ஜோதி மீண்டும் நாளை இரண்டு உள்ள வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன் ஆர் பாஸ்கர சிவதாசன்